இப்போதான் மொபைல் பிளானிட்டோரியம் வரேன். இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் மொபைல் பிளானிட்டோரியம் பார்க்குறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மொபைல் பிளானிட்டோரியம் அப்போ ஃபஸ்ட் டைம் மொபைல் மொபைல் பிளானிட்டோரியம் வரேன். எக்ஸைட்டிங்காக இருந்தது. உள்ளே போனே பிளானட்ஸ், டீரக்ஸ் அந்த மாதிரி வகை வகையாக பார்த்தோம். திருப்பியும் அது கொஞ்சம் தூரத்தில் இருக்க மாதிரி இருந்தது. இயர்த்துலாம் காமிச்சாங்க. பிளானட்டை பற்றி நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். உள்ள பிளானட்ஸு, ஸ்கை எல்லாமே காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைனோசர் எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து அம்மா அப்புறம் நம்ம லாவா குழம்பு எப்படி வெளியில் வந்துச்சுன்னு பார்த்தோம் சார். அப்புறம் ஆஸ்ட்ரோநாட்லாம் பார்த்தோம் சார். நம்ம ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்தது. அந்த மாதிரி ஜாலி இன்றைக்குமே நினைக்காது. இந்தியாவெல்லாம் நல்லா பார்த்தோம். நிறைய பிளானட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எங்கள் மேலே விழுகிற மாதிரி, நெக்ஸ்ட்டு நெருப்பில் போகிற மாதிரி, உள்ள போனோடனே ஒரே எதிர்பார்ப்பாக இருந்தோம். ரொம்ப பயமாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்த உடனே ரொம்ப ஜாலியாக என்ஜாய், கிட்ட போய் தொடுற மாதிரி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. வானத்தை தொட்டுட்டு வந்தோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வானத்தெல்லாம் கிட்ட போன மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் அப்புறமேட்டு மூணுலாம் அப்படியே மூணுலாம் எங்கள் மேலே உளுறு மாதிரியே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு வந்துட்டு உள்ளே போனால் ஒரு ஜாலியாக இருக்கும் ஃபீல் ஆச்சு சார். நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே போன வாட்டி இந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருந்தது. இந்த உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் உள்ளே போன வாட்டி லைட் செட்டிங் சூப்பராக இருந்துச்சு சார். எர்த்து, நெக்ஸ்ட்டு டைனோசர்ஸ் நிறையா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுலாம் பார்த்தேன் சார். ஓகேனோ அதுக்கப்புறம் எர்த்து மூணு எல்லாம் பார்த்தேன் சார். டைனோசர், எர்த்து இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். எர்த்து பார்த்தோம் சார். அருமேட்டு ஒரு கிராமம் மாதிரி காமிச்சாங்க சார். அருமேட்டு சேட்டலைட் சார், சேட்டன் காமிச்சாங்க, நெப்யூன் காமிச்சாங்க, யுரேனஸ். நாங்கள் உள்ளே போய் டைனோசோர் பார்த்தோம். அப்புறம் வந்து ஸ்பேஸில் பார்த்தோம். நட்சத்திரம்லாம் பார்த்தோம். பூமி பார்த்தோம். சூரியன் பார்த்தோம். ஐ லேர்ன் அபவுட் எர்த்து, ஜூபிட்டர், மார்ஸ், திஸ் அண்ட் ஆல். மொபைல் பிளானிட்டோரியம் போகிறப்ப ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே போனப்போ அதை விட எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அங்கே படுத்துக்கிட்டு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்டில் வந்து மேலே போட்டிருந்தாங்க. இக்லூ மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த உலகம் எப்படி உருவாச்சு, டைனோசர்ஸில் எப்படி அழிஞ்சிது, முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி நான் பார்த்தேன். இதில் பார்த்தா எஜுகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சோலார் சிஸ்டம் பற்றி பிளானிட்டோரியமில் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இப்படி டைனோசர்லாம் அழிச்சிது. ஆஸ்ட்ராய்ட் வந்து எப்படிலாம் நம்ம பூமியை தாக்குச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இது நம்ம எஜுகேஷனுக்கு ஒரு அட்வான்டேஜ். டைனோசர்ஸ் டெஸ்ட்ராய்டு அண்ட் ஹவு த அர்த் வாஸ் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் அண்ட் ஹவு வால்கனோஸ் பர்ஸ்டட் அண்ட் ஃபிஷ்ஷஸ், டைனோசர்ஸ், அர்த் அண்ட் சோலார் சிஸ்டம், சன், மூன், ஒரு ஏர்த் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அது இருந்துச்சு, அது அந்த நாங்கள் வந்து டைனோசரை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதோட எக்ஸு, அதோட போன்ஸை பற்றி மியூசியத்துலலாம் இருந்துச்சு. அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் டைனோசர் வந்து எப்படி வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸால் அழிஞ்சுது அப்படின்றத இங்கே நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஏர்த் வந்து எப்படி இருந்துச்சு, அதிலிருந்து ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீட்டராய்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸில் ஏர்த்துக்கு வந்து சேட்டலைட் அனுப்பி அது மூலமாக எப்படி வந்துட்டு அவங்க இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து நான் அதில் கற்றுக்கிட்டேன். இது ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு. அதே மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லைக் பண்ணாங்க. இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம புக்கில் படிக்கிறத விட இப்போ நம்ம இந்த மாதிரி 3D பார்க்குறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் ஸ்டார் விஷன் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். ஸோ நாங்களும் ஒரு ஸ்டூடெண்டாகவே மாறிட்டோம் அந்த பிளானட்டோரியம் உள்ளே போகும்போது. அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ நிறையாவது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறையா திங்ஸ் நாங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம், டைனோசர் எப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆனாங்க அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் அதை வந்து 3D இதில் நாங்கள் காமிச்சாங்க. ரியலாக நாங்கள் அப்போ அந்த டைமில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ்ஸு அண்டர் ஓஷன் திங்ஸ்லாம் காமிச்சாங்க, ரொம்ப ஃபேபுலஸாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் த டீம். இது தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள், எல்லா பக்கமும் ட்ராவல் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்டிகுலர்லி ரிமோட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரீச் ஆகணும், இது என்னோட ஆசை. என்னோடய சன் இங்கே இல்லையானு இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஹீ ஸ்டடி ஃபார் அவே ஃப்ரம் ஹியர். ஸோ என்னோட சன் இருந்தால் அவனுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் டீம். தேங்க்யூ சார். மொபைல் பிளானட்டோரியம் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நியூவாக இருக்குது. நியூ பர்சன் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமல்ஸு பிளானட்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க, பிளானட்ஸ் நிறைய பார்த்தாங்க, ஸ்பேஸ் பார்த்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எங்கள் குழந்தை ஸ்டூடெண்ட்ஸு. சார் சூப்பரா? ஓகே சேதா.